இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண் இருபத்தி நாலில் உள்ள பயிற்சி இதில் பாருங்கள் முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்க எழுதி பழகுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் உயிர்மை எழுத்துக்களை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதை நீங்கள் என்ன பண்ணணும் புள்ளி வடிவத்தில் உள்ள இந்த எழுத்துக்களை உங்கள் பென்சிலை வச்சு என்ன பண்ணணும் இது மேலேயே நீங்கள் எழுதி பார்க்கணும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் என்னை பார்த்து நீங்களும் கரெக்டாக எழுதணும் நான் ஒரு எழுத்து மட்டும் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் இந்த மாதிரி கீ அப்படின்னு எழுதணும் அடுத்ததா நீ இந்த மாதிரி போய் நீ மூணாவதா சி அடுத்ததா நீ அடுத்த எழுத்து அடுத்ததா மூணு சுழி நீ இத மாதிரியே நீங்களும் பென்சில வச்சு உங்க பாட புத்தகத்துல எழுதும் அடுத்ததா நீங்க இந்த தமிழ் எழுத்துக்கள் எழுதும் போது கையெடுக்காம எழுதி படக்கணும் அடுத்ததா நீ அடுத்த எழுத்து பி அடுத்த எழுத்து அடுத்தது அடுத்ததா ரீ அடுத்த எடுத்து லி லீ அடுத்த எழுத்து பி அடுத்ததா லி எழுத போறேன் அடுத்து லி அடுத்த எழுத்து ரீ கடைசி எழுத்து ரெண்டு சொல்லி நீ இதுதான் பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் அடுத்ததா பாருங்க படிப்போம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்குறாங்க கீழே உள்ள இந்த சொற்களை நீங்கள் என்ன பண்ணணுமா முதல்ல படித்து பழகணுமா அடுத்து எழுதியும் பார்க்கணும் இப்போ பாருங்க முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்க இடி இ டி இடி அடுத்ததான் படி படி அடுத்து நடி 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 அடுத்து பாருங்க மணி ம மூணு சுழி நீ மணி அடுத்துதான் ஆணி ஆ மூணு சுழி நீ ஆணி அடுத்து ஏணி ஏ மூணு சுழி நீ ஏணி அடுத்து பாருங்க அள்ளி அள்ளிங்கிறது பூ இல் அள்ளி அடுத்ததான் பாருங்க பள்ளி இது என்னது சுவரில் ஊர்ந்து போகும் இல்லையா பூச்சி அது பள்ளி அடுத்ததான் வள்ளி வ இல் வள்ளி இது நாம படிக்கிற பள்ளிக்கூடத்தை குறிக்கிது பள்ளி ப லி பள்ளி இந்த பள்ளிக்கும் இந்த பள்ளிக்கும் வித்தியாசம் உண்டு அடுத்ததான் பாருங்க பின்னல் பி ரெண்டு சுழியின் பின்னல் அடுத்ததான் மின்னல் மீ ரெண்டு சுழியின் இல் மின்னல் அடுத்து பாருங்க விரல் கொடுத்துருக்குறாங்க வி ர இல் விரல் அடுத்ததா மயில் இ இல் மயில் அடுத்ததா அணில் அ மூணு சுழினி இல் அணில் அடுத்ததா விமானி அடுத்ததா பாருங்க கண்ணாடி கண்ணாடி அடுத்ததா பாருங்க கிண்ணம் கி மூணு சுலி இன் மூணு சுலி இம் கிண்ணம் அடுத்ததா மிளகாய் மிளகாய் அடுத்ததா பாருங்க மின்சாரம் மீ இன் சா ர இம் மின்சாரம் அடுத்ததா பாருங்க தி வ மூணு வண்டி இந்த சொற்களை எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் படிச்சு எழுதியும் பார்க்கணும் உங்களுக்கு எக்ஸாமோட வரும் எல்லாத்தையும் நீங்க படிச்சி எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கும் அடுத்த பாருங்க படிப்பேன் வரைவேன் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்காங்க இங்கேயும் பாருங்கள் நாலு சொற்கள் கொடுத்துருக்குறாங்க முதல்ல என்ன செய்யணுமா அந்த சொற்களை நீங்கள் படிக்கணும் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா படிக்க போகிறேன் கி இன் நம் கிண்ணம் ரெண்டாவதா ம நீ மணி மூன்றாவது பாருங்க ஊ இன் டி உண்டியல் நான்காவதா வி சி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையும் நீங்க படிச்சு எழுதியும் பார்க்கணும் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த சொல்லுக்கான படங்கள் இங்க கொடுத்துருக்குறாங்களா அது என்னன்னு கண்டுபிடிச்சி இந்த இடங்கள்ல நீங்க என்ன பண்ணணுமா வரையணுமா இப்ப பாருங்க முதல்ல கிண்ணம் படத்துல கிண்ணம் எங்க இருக்கு இதுதான் கிண்ணம் நான் என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல வரைய போறேன் ரெண்டாவது மணி அது இங்க இருக்கு இதுதான் மணி இதையும் நான் என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல வரைச்சிட்டேன் மூன்றாவது உண்டியல் உண்டியல் எங்கே இருக்கு இங்க இருக்கு பார்த்தீங்களா இதுதான் உண்டியல் இதையும் நான் இங்கே வரைஞ்சிட்டேன் கடைசியாக விசிறி இந்த பார்த்தீங்களா இதுதான் விசிறி அதையும் நான் என்ன பண்ணுறேன் இங்கே வரைஞ்சிட்டேன் இதையும் நீங்கள் என்ன பண்ணணும் நான் செய்த மாதிரியே உங்கள் புத்தகத்துல எழுதி உங்கள் ஆசிரியர்கிட்ட காமிக்கணும்